ஹலோ மக்களே, வெல்கம் டு மை டாய்டி விலாக். நான் உங்கள் ட்ராவல் குயின் ரோசிலா. கொடைக்கானல் லேக்கில் போட்டிங் போகிறத தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ நாங்கள் போட்டிங் போக ட்ரை பண்ணோம், ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பையும் போக முடியல. நேற்று வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம் போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 6 o'clock வந்து இது க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் நேற்றுமே வந்து நம்ம வந்து போட்டிங் வந்து போகலை. இன்றைக்கி அவசர அவசரமாக இன்றைக்கி எப்படியாவது போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேகமாக வந்தோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தோம் அப்படின்னா வந்து நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம். நாங்கள் வந்து க்ளோசிங் டைம் போனதுனால வந்து 2 சீட்டு, அதுக்கப்புறம் வந்து 4 சீட்லாம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 6 சீட் ரோபோட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 சீட்ஸ் போட்டே வந்து நாங்கள் டிக்கெட் எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு அண்ணா வந்து டிக்கெட் எடுத்தாங்க. அவங்களும் வந்து 2 பேர் தான், ஆனால் 6 பேர் இருக்கிறவங்க போட் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கே டிக்கெட் எடுத்துட்டாங்க. அப்புறமா அவங்கக்கிட்ட நாங்கள் பேசினோம், நாங்களும் வரோம் 2 பேர், ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். அப்புறம் அவங்க டிக்கெட்லேயே வந்து நாங்களும் வந்து போயிட்டோம். மொத்தம் 4 பேர் நாங்கள் போனோம். அவங்க மொத்தமாக டிக்கெட் எடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டோம், பாதி அமௌண்ட்டை. அந்த மாதிரி நீங்கள் யாராவது 2 பேர் போயிருக்கீங்க, இல்லை வந்து உங்களுக்கு 4 சீட்டர் கிடைக்குதுன்னா கூட இன்னும் ஒரு கப்பலை சேர்த்துக்கிட்டு நீங்கள் அமௌண்ட் கூட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போட்டில் வந்து ஏறிட்டோம். அவங்க கொடுத்த அந்த லைஃப் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே இல்லை, ரொம்பவே அழுக்காக இருந்துச்சு. அந்த அர்ஜென்ட்டில் வந்து நாங்கள் அவ்வளோவா பார்க்கல. நாங்கள் போட்ட பிறகு வீடியோ எடுக்கிறப்ப தான் பார்த்தோம், ரொம்பவே வந்து ஒஸ்ட்டாக இருந்துச்சு. தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸை வந்து ரன் பண்ணுறாங்க. இன்னுமே வந்து இதெல்லாம் கொஞ்சம் வந்து வாஷ் பண்ணி கொஞ்சம் க்ளீனாகவே வச்சுருக்கலாம். அவங்க டைம் வந்து 20 மினிட்ஸ் டைமு, 20 மினிட்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த லேக்கை வந்து ஓரளவு வந்து அவங்க ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து சுற்றி காட்டினாங்க. அதுக்குள்ளவே வந்து அவங்க ஒரு ரவுண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஃபுல்லாகவே வந்து நாங்கள் போன டைமில் வந்து லேக்கில் வந்து பயங்கரமாக தண்ணி வேறு இருந்துச்சு. நல்லா ஜாலியாகவே வந்து நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். ஊட்டியில் நாங்கள் 2 பேருமே வந்து பெடல் போட்டில் போனோம் ஊட்டி லேக்கில். ஆனால் அது கூட எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இல்லை. ஆனால் இங்கே வந்து போட்மேன் இருக்காங்க, இருந்தாலுமே வந்து பின்னாடி வர போட்லாம் இடிச்சிடுமோ, இடித்து கீழே விழுந்துருவோமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாகவே இருந்துச்சு லைட்டாக. அது ஏன்னு தெரியல, கொஞ்சம் தெரில, இந்த லேக்கில் வந்து கொஞ்சம் பயம் இருந்துச்சு எனக்கு. இங்கே லேக்குக்கும் உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சைடில் வந்து ஐஸ்கிரீம் வந்து சேல் பண்ணுறாங்க. போட்டிங் போயிட்டே வந்து நம்ம வேணும் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிடலாம். இங்கேயே வந்து அந்த அண்ணா வந்து தண்ணியில் வந்து இறங்கி வந்து ஐஸ்கிரீம் வந்து இங்கே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா பார்த்துட்டு இருக்கேன், இது எவ்வளோ அழுக்காக இருக்கு பாரு. போன வாட்டி ஆகஸ்ட் வந்திருந்தோம், சூப்பராக இருந்துச்சு. ஏதோ எல்லாமே ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி தெரியல. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஓடி போவாங்க, குளிர் தாங்க முடியாது. போட் ஹவுஸ்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது. சுட சுட பஜ்ஜி, அதுக்கப்புறம் வந்து சுண்டல், மாங்காய் எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. நாங்கள் வந்து பஜ்ஜி வந்து சாப்பிட்டோம். மேகிலாம் கூட இங்கேயே வந்து சேல் பண்ணுறாங்க. நாங்கள் பஜ்ஜி சாப்பிட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து எங்களுக்கு சென்னைக்கு ட்ரெயினு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நம்ம சேனலில் வந்து கொடைக்கானலோட லோக்கல் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே வந்து வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் வந்து எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நான் உங்கள் ட்ராவல் குயின் ரோசிலா.